ஆம்லர் ஹெச்னி கனடாவின் இலங்கை செய்திகள். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கனடிய தமிழர் பேரவையினால் மருந்து பொருட்கள் வழங்கி வைப்பு. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கனடிய தமிழர் பேரவையினால் ஒரு தொகை மருந்து பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. நாட்டில் பொருளாதார நெருக்கடி காரணமாக வைத்தியசாலைகளில் கடுமையான மருந்து தட்டுப்பாடுகள் நிலவி வரும் நிலையில் வறுமை நிலையில் உள்ள மக்கள் மருந்துகளை பெற்றுக் கொள்வதில் மிகவும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நிலையில் கனடிய தமிழர் பேரவை கனடாவில் முன்னெடுத்த நடைபவனி மூலம் கிடைக்கப்பெற்ற நிதிகள் மூலம் இலங்கையில் உள்ள 6 வைத்தியசாலைகளுக்கு மருந்து பொருட்கள் வழங்க உள்ளது. இதன் கீழ் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் திருமதி கே கலாராஞ்சினி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கனடிய தமிழர் பேரவை உறுப்பினர் துரைரத்னம், துஷ்யந்தன் உட்பட வைத்தியர்கள், வைத்தியரின் பிரதிப்பணிப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கனேடியன் தமிழர் பேரவையினால் ஆன்டிபயாட்டிக்ஸ் மற்றும் இதர மருந்து பொருட்கள் இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுநோயாளர்களுக்காக நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கனேடியன் தமிழர் பேரவைக்கு நாங்கள் எங்கள் வைத்தியசாலை சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்வதுடன் இந்த மருந்து வகைகள் உங்களுக்கு சுகாதார அமைச்சினால் மருந்துகள் தரப்பட்ட போதிலும் சில தட்டுப்பாடுகள் காணப்படுவதனால் இந்த நன்கொடை போன்ற நன்கொடைகளை இனிய இடங்களிலும் இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே அவைகள் வந்து எங்களுடைய வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளர்களுக்கு மிகவும் உதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். கனடிய தமிழர்களையும் கனடிய தமிழர் பேரவையும் கனடிய தமிழர் மீது சேர்ந்தடைய நிகழ்வையும் உறுப்பெருமைப்படுத்தி இங்கே வந்திருக்கிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு போதனா மருத்துவமனைக்கு மருந்துகள் வழங்குகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்விலே புலம்பெயர் உறவுகளுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், மருத்துவ தேவையானது இலங்கை முழுவதும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு போன்ற பிரதேசத்திலே கிழக்கு மாகாணம் முழுவதும் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய இந்த போதனா மருத்துவமனைக்கு மருந்து தேவை மிக அதிகமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக புற்றுநோய் தொடர்பான மருந்துகள் அதிக அளவில் தேவைப்படுவதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். புலம்பெயர் உறவுகள் இதை கவனத்தில் எடுத்து அவர்களால் முடிந்த உதவிகளை இத்தகைய மருத்துவ தேவைகளுக்கு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதே நேரம் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த மருத்துவ குழுவுக்கும் இந்த மருந்துகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்த சுகாதார அமைச்சில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பங்களிப்பை கனடாவிலிருந்து செய்த கனடிய தமிழர் நிதி சேர்ந்தடை தன்னார்வ தொண்டர்கள், நிதி பங்களிப்பாளர்கள், சுரவலர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் பணியாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி தெரிவித்துக் கொண்டேன். இன்று மட்டக்களப்புக்கு 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மறக்காம ஏ+HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.